Hello friends. In this video, we will talk about how to apply ration card online in Tamil Nadu. In Tamil Nadu, we will talk about how to apply ration card online. This topic is already on YouTube. But why I will post this video? அந்த எந்த வீடியோஸ்லயுமே காமனான கேள்விகளுக்கான பதில்கள் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணல சோ மக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல திரும்பி கேட்டுட்டு இருந்தாங்க சோ அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நான் வேர்ட் டாக்குமெண்ட்ல டைப் பண்ணிருக்கேன் டைப் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரையும் நான் டைப் பண்ணிருக்கேன் இந்த வேர்ட் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோட கடைசில வந்து நான் வாசிப்பேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ எப்படி புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் கூகுள் போயிங்க கூகுள் போயிட்டு TNPDS அப்படினு டைப் பண்ணுங்க டைப் பண்ணீங்கன்னா TNPDS ஆபீஷியல் வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணிக்கங்க Click on the TNPDS website, you can load it in Tamil. If you have English English button, click on the English button. Automatically, the website will change English. If you have Tamil convenient, Tamil click on the website, you can change the Tamil. Now, we will apply the ration card. So, click on the minimum attack winner option. Click on the application form. Here, there are two options. The minimum attack winner is the minimum attack. We will choose the minimum attack. So, the first option is choose. இல்ல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பழைய குடும்பத்தை இருந்துச்சு இப்போ தான் ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸ்டில் நீங்க வந்து இன்னும் கன்வெர்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல தான் நீங்க செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் சோ நம்ம புது அட்டை தான் விண்ணப்பிக்க போறோம் இப்போ ரீசன்ட்டா தான் எங்க கல்யாணம் ஆச்சு எங்களோட நேம்லாம் பாத்தீங்கன்னா பழைய அட்டை எங்க அப்பா அம்மாவோட அட்டையில இருந்து நாங்க நீக்கிட்டோம் எப்படி புதிய அட்டை அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு இல்ல இப்போ தான் நான் புதுசாக அப்ளை பண்றேன் அப்படின்னாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீடெயில்ஸ் வந்து இங்கிலீஷில் கொடுக்கணும் ஃபேமிலியோட ஹெட்டோட டீடெயில்ஸ் வந்து இங்கிலீஷில் கொடுக்கணும் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹெட்டோட டீடெயில்ஸ் வந்து தமிழில் கொடுக்கணும் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரோட புகைப்படத்தை வந்து அப்லோட் பண்ணணும் இந்த பதிவேற்றம் அப்படிங்கிற பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை பிடிப்பு படம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன்லேயே ஆகட்டும் இல்லை கம்ப்யூட்டர்லேயே ஆகட்டும் கேமரா ஓப்பன் ஆயிரும் இது மூலமாக நீங்கள் அப்படியே கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து 5 MB மேலே இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த மூணு ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் ஜேபெக் ஜேபிஜி பிஎன்ஜி இந்த மூணு ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட நேம் டைப் பண்ணிக்கிறேன் தென் அப்பா பேர் டைப் பண்ணிக்கிறேன் தென் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்குது அட்ரஸ்க்கு மூணு பாக்ஸ் இருக்குது ஸோ உங்களோட அட்ரஸை வந்து ஒரே பாக்ஸில் கொடுக்க வேண்டாம் மூணு பாக்ஸ்க்கு டைப் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டேன் டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீடெயில்ஸ் எல்லாமே தமிழில் டைப் பண்ணணும் இப்போ இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு கீபோர்டு ஓப்பன் ஆகும் இது வந்து எதுவுமே இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை அவங்க இந்த வெப்சைட்லேயே கொடுக்குறாங்க இது மூலமாக வந்து நீங்கள் தமிழ் டைப் பண்ணிக்கலாம் பட் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு வெப்சைட் யூஸ் பண்ண போகிறேன் கூகுள் இன்புட் டூல்ஸ் இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது தமிழில் கன்வெர்ட் ஆயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா அப்படிங்கிறது வந்து ஏஎம்எம்ஏ அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அம்மா அப்படிங்கிறது வந்து தமிழில் கன்வெர்ட் ஆயிரும் ஓகேங்களா இப்போ வந்து என்னோட நேம் வந்து நான் தமிழில் டைப் பண்ணுறேன் இங்கே வந்து ஃபேமிலி ஹெட் வந்து மேல் அப்படிங்கிற கேட்டி வந்து மிஸ்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தீரோ அப்படிங்கிறது சூஸ் ஆயிருக்கும் ஃபேமிலி ஹெட் வந்து ஜென்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜென்ஸ் நேம் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது அப்படி கிடையாது வீட்டில் இருக்கிற ஒய்ஃபோட நேமையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி ஹெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்பிள் நான் என்னோட நேம் தான் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ என்னோட நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன் தமிழில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணால் அதுவே மாறிக்குது தமிழில் மாறிக்குது நான் கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் தென் ஃபாதர்ஸ் நேம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேமும் தமிழில் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம் இந்த டூல் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூகுள் இன்புட் டூல்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சக்சஸ்ஃபுல்லாக டைப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் புகைப்படம் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ பதிவேற்றம் அப்படிங்கிற பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் பிகாஸ் என்னோட சிஸ்டமில் ஆல்ரெடி நான் இமேஜ் வச்சுருக்கேன் இந்த ரேஷன் கார்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ என்னோட ஃபோட்டோ வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிற கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களோட ஃபோட்டோ சைஸை பொறுத்து இது டைம் எடுக்கும் இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்கு வெயிட் பண்ணுங்கள் யா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் டேபிளுக்கு போகிறேன் இந்த டேபிள் இதில் பார்த்தீங்கன்னா மாவட்டம் மண்டலம் கிராமம்
அஞ்சல் குறியீடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கணும். தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இன்கேஸ் உங்களோட மண்டலம் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வீட்டுக்கு உங்கள் யாராச்சிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பக்கத்தில் வீட்டுக்காரர்கிட்ட யாராச்சிட்ட உங்கள் ரேஷன் கார்டு வாங்கி அவங்களோட ரேஷன் கார்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட மாவட்டம் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் மண்டலம். மண்டலம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, வட்டம் தாலுக்கா அதுதான் வந்து மண்டலம். ஓகேங்களா. கிராமம், நெக்ஸ்ட் கிராமம் டைப் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அஞ்சல் குறியீடு, அஞ்சல் குறியீடுனா பின்கோட், பின்கோட் டைப் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா கைபேசி எண் கேட்குது. உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுங்கள், வேறு யாராச்சோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி தான் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணால் தான் வந்து வேரியஸ் சர்வீசஸ் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் நான் ஒரு டெமோ நம்பர் யூஸ் பண்ணுறேன். தென் தொலைபேசி எண், வீட்டில் வந்து ஃபோன் வச்சுருக்கீங்க, லேண்ட்லைன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பர் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எம்டி ஆகிட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி. மின்னஞ்சல் முகவரி பார்த்தீங்கன்னா உங்களோட கிட்ட ஆல்ரெடி இமெயில் அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துங்க. இமெயில் அட்ரஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதையும் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. எங்கள்கிட்ட இமெயில் அட்ரஸ் இருக்குது. ஸோ நான் அதை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். யா, சக்ஸஸ்ஃபுல்லாக டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதலில் குடும்பத் தலைவர் விவரங்களை சேர்க்கவும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து அதுவே டிஸ்பிளே பண்ணும். ஸோ உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிறது நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எதுவுமே லோட் ஆகலை. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எரர் வரும். ஸோ அகைன் வந்து மறுபடியும் இன்னொருக்கா இந்த உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் எல்லாமே சூஸ் ஆகி வந்திருக்கு. ஃபேமிலி ஹெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. மிஸ்டர் அப்படிங்கிறது வந்திருக்கு, அதே மாதிரி என்னோட நேம் வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய டீட்டெயில்ஸ், நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் காப்பியாக வந்துருச்சு. அது போக சில டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா பிறந்த தேதி. நான் என்னோடய டேட் ஆஃப் பர்த்லேருந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாலினம், மேலா ஃபீமேல் அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு தேசிய இனம், இந்தியனா இல்லை அதர்ஸா, இந்தியன் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் உறவு முறை பார்த்திங்கன்னா நான் தான் ஃபேமிலி ஹெட், ஸோ ஃபேமிலி ஹெட் அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே விட்டுறேன். இது போக பார்த்திங்கன்னா நிறையா உறவுமுறைகள் இருக்கும். மாமா, மனைவி, மகள், மகன், சகோதரர், இந்த மாதிரி நிறையா உறவுமுறை இருக்கும். அது அப்புறமே சொல்கிறேன் என்னென்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொழில், என்ன தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிறது சூஸ் பண்ணணும். கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட், இல்லை ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட், இல்லை ப்ரொஃபஷனல், பப்ளிக், ஸ்டூடெண்ட், அதர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன் அதுக்கு நான் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ஷனே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதர்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எது சூஸ் பண்ணுறது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதர்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதர்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட மாத வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய மாத வருமானம் டைப் பண்ணிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் வந்து சூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. யா, நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை எண், இதை வந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட வாக்காளர் இருந்துச்சுன்னா கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் எண். ஆதார் எண்ணில் வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா 5 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக ஆதார் எண்ணை வந்து உள்ளிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆதார் எண் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஆதார் எண் டைப் பண்ணுறேன். யா, இப்போ பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் மற்ற ஆவணங்கள், மற்ற ஆவணங்களில் வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படி ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் அட்டை அப்படிங்கிற பாக்ஸ் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB இருக்கணும். அதே மாதிரி PNG-ஆக இருக்கலாம், GIF-ஆக இருக்கலாம், இல்லை JPEG இருக்கலாம், இல்லை PDF-ஆக இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஆதார் அட்டை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் அட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த சூஸ் ஃபில் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆதார் அட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். நான் என்னோட ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபேமிலி ஹெட்டோட ஆதார் கார்டு வந்து இங்கே வச்சிருக்கேன். ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பதிவு அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து அப்லோட் ஆகும். ஆதார் கார்டோட சைஸ் போர்ட் வந்து இது லோட் ஆகிட்ருக்கும். லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். யா, ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படிங்கிற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து அட்டாச்சான ஒரு இமேஜ் காமிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உறுப்பினர் விவரம் சேமி அப்படிங்கிற பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா இந்த பாக்ஸில் வந்து என்னோட நேம் வந்து ஆட் ஆயிடுச்சு. பெயர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்குமார், பாலினம், பிறந்த தேதி, உறவுமுறை என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்துருச்சு. இது ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த திருத்த அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் இந்த ஆப்ஷனே நான் தூக்கணும், இந்த பேரவே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த நீக்க அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து டிலீட் ஆயிடும். ஓகேங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப் பேர் ஆட் பண்ணணும். குழந்தைக்கு இருக்காங்க, ஒரு பையன் இருக்கா, ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து உறுப்பினர் சேர்க்க அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய ஒய்ஃப் நேம் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அகைன் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிங்க, மிஸ்டரா மிஸ்ஸஸா மிஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. இப்போ ஒய்ஃப் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மிஸ்ஸஸ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து ஒய்ஃப் நேம் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இங்கே தமிழில் டைப் பண்ணணும். திருமதி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் அகைன் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், கன்வெர்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த் சூஸ் பண்ணிக்கிறேன். யா, தென் பாலினம், பாலினமில் பெண் சூஸ் பண்ணிக்கங்க. தேசியனம் என்னென்னா இந்தியன், உறவு முறை நம்ம மனைவி தான் ட்ரை பண்ணியிருக்கோம், ஸோ மனைவி ஒய்ஃப் மனைவி. தொழில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எதோ ஒன்று சூஸ் பண்ணி அவங்களோட மாத வருமானம் குறிப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதையும் நம்ம எம்டியாக விட்டுருங்க, மாத வருமானத்தையும் எம்டியாக விட்டுருங்க. ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியோட மொபைல் நம்பரே வந்திருக்கும். இதை வந்து நம்ம மாற்றி வேணாலும் டைப் பண்ணலாம், பட் தேவை கிடையாது. ஸோ அப்படியே விட்டுருங்க. மனைவியோட ஃபோன் நம்பரில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாக்காளர் அடையாட்டின் நின்றுனா கொடுத்துக்குங்க. அதே மாதிரி ஆதார் எண், அவங்களோட ஆதார் எண் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா தயவு செய்து 5 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் எண்ணை உள்ளிடவும் அப்படின்னா அப்படியே அது காமிச்சு அதே ஆப்ஷன் தான் காமிக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஆதார் எண் பார்த்தீங்கன்னா உள்ள இன்புட் பண்ணணும். ஸோ இப்போ மனைவியோட ஆதார் எண் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஆதார் எண் கொடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ ஆதார் எண் வந்து கட்டாயம். ஆதார் எண் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மற்ற ஆவணங்கள் தேர்ந்தெடுக்கணும். பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காமிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும், ஆதார் அட்டை பிறப்பு சான்றிதழ். ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் ஆதார் அட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். தென் சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணால் என்னோடய விண்டோ ஓப்பன் ஆகுது, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஆதார் கார்டு அப்படிங்கிற ஃபைல் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். தென் பதிவேற்று பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அகைன் வந்து இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்ருக்கு. ஸோ ஃபைல் சைஸை பொறுத்து இது அப்லோ டைம் எடுக்கும், அப்லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். யா, கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது, சேம் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி அப்ளை பண்ண மாதிரியே உறுப்பினர் விவரம் சேமி அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம மனையோட டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் குழந்தைகளோட பேரை வந்து ஆட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நான் பையனோட பேர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இங்கே மிஸ்டர் அப்படிங்கிறது ரெண்டு போகுது, ஏன்னா பையன். ஸோ பையனோட நேம் டைப் பண்ணிக்கிறேன். தென் திரு, இங்கே இதில் வந்து திரு தான் கொடுத்துருக்கணும் பையன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் பையனோட பேர் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் பிறந்த தேதி, பிறந்த தேதி எப்போ பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் பாலினம் ஆண், தேசிய இனம் இந்தியன், உறவுமுறை பார்த்தீங்கன்னா மகன் கொடுக்கணும், இங்கே சன் மகன் இருக்கும் கொடுத்துக்குங்க. தென் தொழில், சன் வந்து சன்னாக போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி ஆதார் எண், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு 5 வயசுக்கு மேலே ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து என்னோடய ஆதார் எண் வந்து அவங்களோட அந்த பையனோட ஆதார் எண் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து பையனோட ஆதார் எண் வந்து டைப் பண்ணிக்கிறேன். யா, சக்ஸஸ்ஃபுல்லாக டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ மற்ற ஆவணங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை மாதிரியே ஆதார் அட்டை பிறப்பு சான்றிதழ் ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். நான் ஆதார் அட்டை இருக்குது. ஸோ ஆதார் அட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். தென் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு இங்கே சன் ஆதார் கார்டு ஆல்ரெடி அந்த ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ வச்சு இப்போ வந்து பதிவேற்று பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகுது. இந்த குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் சேர்க்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து உறுப்பினர் விவரம் சேமி அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணங்காட்டி உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது. ஸோ பையனோட பேரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இங்கே உறவு முறை பார்த்திங்கன்னா மகன் காமிக்குது. தென் பொண்ணோட பேர் சேர்க்கிறேன், மறுபடியும் உறுப்பினர் சேர்க்க கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேமில் வந்து மிஸ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கணும். மிஸ்ஸஸ் அப்படின்னா கல்யாணம் ஆனவங்க, மிஸ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி இங்கேயும் வந்து செல்வி அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொண்ணோட நேம் வந்து டைப் பண்ணணும். தென் தமிழில் டைப் பண்ணணும். அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிறேன், கப்பு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணோட டேட்டா பர்த் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பாலினம் பெண் கொடுத்துக்கிறேன். தென் தேசிய இனம் இந்தியன், உறவுமுறை பார்த்தீங்கன்னா மகள், இங்கே டாக்டர் மகள் இருக்குது கொடுத்துக்கிறேன். தொழில் இது ரெண்டே எம்டியாக விட்டுறேன். ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணல. தென் ஆதார் எண், இப்போ ஆதார் எண் பார்த்தீங்கன்னா 5 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் கண்டிப்பாக கேட்குறாங்க. இப்போ என்னோடய பொண்ணோட டேட்டா வந்து 5 வயதுக்கு மேலே ஆகலை. ஸோ வந்து கட்டாயமாக ஆதார் எண் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
இன்கேஸ் உங்கள் ஆதார் கார்டு எடுத்திருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஆதார் எண் கொடுத்துங்க, அது வந்து ரொம்ப பெனிஃபிட். இன்கேஸ் ஆதார் எண் இல்லை, 5 வயசுக்கு கம்மி, இன்னொன்று ஆதார் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஆதார் எண் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து இந்த ஃபீல் வந்து நான் எம்டியாக விட்டுறேன். இப்போ மற்ற ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா நான் ஆதார் அட்டை எடுக்கல, ஸோ இந்த ஆதார் அட்டைக்கு பதிலாக இப்போ பிறப்பு சான்றிதழ் இதை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், என்னோட சிஸ்டமில் இருக்கிற என் பொண்ணோட பர்த் சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பதிவேற்று பட்டன், அப்லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. யா, ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி, சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு. தென் உறுப்பினர் விவரம் சேமி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது. ஸோ 4 பேர்த்தோட பேரையும் ஆட் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணமானவங்க இப்போது ஹஸ்பண்ட், ஒய்ஃப், டாட்டர், சன் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி ஆட் பண்ணலாம். இல்லை ஒரு வேளை வந்து நான் எங்கள் மாமா கூட வாழ்ந்துட்டுருக்கேன், நானும் எங்கள் மாமா மட்டும்தான் இருக்கும், தாய் மாமா மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் வந்து தாய் மாமாவும் உங்களோட பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொசீஜர் வைஸ் ஆட் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் யார் கூட வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அவங்க பேரும் உங்கள் பேரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட உறவு முறை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் உறவு முறை வந்து, அதனால தான் வந்து அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, மாமா அத்தை இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு ஃபேமிலியோட இது ஆட் பண்ணுற மாதிரி வந்து கணவன், மனைவி, மகன், மகள் இப்படி 4 ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த திருத்த அப்படிங்கிற பட்டன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீக்கணும் அப்படின்னா வந்து இந்த நீக்க அப்படிங்கிற பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அட்டை தேர்வு. அட்டையில் பார்த்தீங்கன்னா இது ரேஷன் கார்டு, இந்த ரேஷன் கார்டு அட்டையில் வந்து 4 வகை இருக்குது. 4 என்னென்னா நோ காமடேட்டி கார்டு, ரைஸ் கார்டு, சுகர் கார்டு, அதர்ஸ். நோ காமடேட்டி கார்டு அப்படின்னு என்னென்னா எனக்கு ரேஷன் அட்டை வேணும் பட் எனக்கு ரேஷன் கார்டு ரேஷன் ஷாப்லேருந்து எனக்கு எந்த பொருளுமே வேண்டாம் அப்படிங்கிற பஸ்ஸில் வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா ஒன்லி ஒரு ப்ரூஃப்காக மட்டும் வந்து நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். மற்றபடி ரேஷன் ஷாப்லேருந்து உங்களுக்கு எந்த பொருளும் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நோ காமடேட்டி கார்டு சூஸ் பண்ணிக்கணும். ரைஸ் கார்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கார்டு. இந்த கார்டு இருந்துச்சுன்னா தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். தென் சுகர் கார்டு, சுகர் கார்டு பார்த்திங்கன்னா ஒன்லி சர்க்கரை மட்டும் தான் கிடைக்கும், உங்களுக்கு அரிசி கிடைக்காது. ஸோ சுகர் கார்டு வேணால் நீங்கள் சுகர் கார்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேர் ஆர்மியில் இருப்பாங்க, ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரேஷன் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அதர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளில் ரைஸ் கார்டு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு குடியிருப்பு சான்று, இப்போ வந்து நீங்கள் எங்கே குடியிருக்கிறீங்களோ அதுக்கான ஒரு சான்று வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். ஏன் அப்படின்னா இங்கே ஃபேமிலி ஹெட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற அட்ரஸும் நேமும் நீங்கள் அப்லோட் பண்ண போகிற குடியிருப்பு சான்றோட அட்ரஸும் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். இன்கேஸ் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நிறையா அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குது, ஆதார் அட்டை, மின்சார கட்டணம், வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்கம், எரிவாயு நுகர்வோர் அட்டை, சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி, பாஸ்போர்ட், வாடகை ஒப்பந்தம், குடிசை மாற்று மாதிரியத்தின் ஒதுக்கீட்டு ஆணை, தொலைபேசி கட்டணம், வாக்காளர் அடையாள அட்டை. இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஆதார் அட்டை வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஆதார் அட்டை அப்லோட் பண்ணுறதுனால வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேஸ் பில் இருந்துச்சுன்னா கேஸ் பில்லை வந்து அப்லோட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எரிவாயு நுகர்வோர் அட்டை தான் கேட்டிருப்பாங்க, பட் நீங்கள் உங்களோட கேஸ் பில் இருந்துச்சுன்னா கேஸ் பில்லை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எரிவாயு நுகர்வோர் அட்டையை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வங்கி கணக்கோட புத்தகத்தோட முன்பக்கமாக அப்லோட் பண்ணலாம், இல்லை மின்சார கட்டணம் அப்போ இபிபியில் அப்லோட் பண்ணலாம், எது வேணால் அப்லோட் பண்ணலாம். பட் ஒரு கண்டிஷன், பேரும் அட்ரஸும் இதே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் எரிவாயு நுகர்வோர் அட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு என்னோடய கேஸ் பில்லை வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதர் கேஸ் பில் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கேஸ் பில் வந்து டபுள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ பதிவேற்று பட்டன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் பில் அப்லோட் ஆகிட்ருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB உள்ளே இருக்கணும். அதேமாதிரி PNG, GIF, JPG, JPEG இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது, சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட் ஆயிடுச்சு. தென் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் கேஸ் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கங்க. கேஸ் கனெக்ஷன் இல்லைன்னா நீங்கள் டிக் பண்ண வேண்டியதில்லை. இப்போ எங்கள் வீட்டில் கேஸ் கனெக்ஷன் இருக்குது, ஸோ இதை நான் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணால் இணைப்பு 1, இணைப்பு 2 இந்த 2 ஆப்ஷன் வரும். இணைப்பு 1 எதுக்கு, இணைப்பு 2 எதுக்கு அப்படின்னா ஒரே வீட்டில் 2 பேர்த்து பேரில் கேஸ் இருக்கலாம், கணவன் பேர்லேயும் கேஸ் கனெக்ஷன் இருக்கலாம், மனைவி பேர்லேயும் கேஸ் கனெக்ஷன் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இணைப்பு 1 கணவன் பேரில் இருக்கிற கேஸ் கனெக்ஷனோட டீட்டெயில்ஸும், இணைப்பு 2 மனைவி பேரில் இருக்கிற கேஸ் கனெக்ஷனோட டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பேரில் மட்டும் தான் கேஸ் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதை இந்த ஃபீல்ஸ் மட்டும் நான் ஃபில் பண்ண போகிறேன். இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர், நீங்கள் ஆட் பண்ண 4 பேர்த்தோட நேம் காமிக்குது. ஸோ இப்போ நான் என்னோட பேர் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் எண்ணெய் நிறுவனம், எந்த எண்ணெய் நிறுவனத்துக்கிட்ட வந்து நீங்கள் கேஸ் எடுக்கிறீங்க, பிபிசி ஆர் ஹெச்பிசி ஆர் ஐஓசி,
இது வந்து தமிழ்ல காமிக்குது உங்களுக்கு தெரியாது என்னன்னு. சோ அதனால வந்து நான் இதை ஓபன் பண்ணி காமிச்சறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் BPC அப்படினா பாரத் கேஸ், HPC அப்படினா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கேஸ், IOC அப்படினா இந்தியன் கேஸ். ஓகேங்களா, இந்த மூணு ஆப்ஷன் காமிக்குது. இப்போ வந்து நான் பிபிசியில் தான் கேஸ் வச்சுருக்கேன், ஸோ பிபிசி சூஸ் பண்ணிக்கிறேன். தென் எல்பிஜி நுகர்வோரின் உங்களோட பிபிசி நம்பர் வந்து டைப் பண்ணிக்கணும். மினிமம் மூணு லெட்டர்ஸும் மேக்ஸிமம் 20 லெட்டர்ஸும் இருக்கணும். உங்களோட நம்பர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணிட்டேன், டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து எரிவாயு நிறுவனத்தின் பெயர். பிபிசி பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்சிஸ் இருக்கும். ஸோ எந்த ஏஜென்சியில் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கணும். நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டர்களின் எண்ணிக்கை, ஒரு சிலிண்டர் வச்சுருக்கீங்களா இல்லை ரெண்டு சிலிண்டர் வச்சுருக்கீங்களான்னு டைப் பண்ணணும். எங்கள் வீட்டில் ரெண்டு சிலிண்டர் இருக்குது, ஸோ சூஸ் பண்ணணும். ஸோ நான் ரெண்டு சிலிண்டருங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இணைப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் எம்பேரில் மட்டும் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இணைப்பை வந்து அப்படியே விட்டுறேன். ஓகேங்களா. தென் என்ன பண்ணுற அப்படின்னா உறுதிப்படுத்துதல், கன்ஃபர்மேஷன். மேலே சொல்லியிருக்க அத்தனை விவரங்களும் உண்மையானது, இதில் வந்து எந்த ஃபேக் இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா என்னோடய குடும்பத்தை வந்து ரத்து செய்யப்படும், அதேமாதிரி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துங்க, ஃபேக் டீட்டெயில்ஸ் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. தென் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ரிவ்யூ காமிக்கும். ப்ரிவ்யூனால் நீங்கள் டைப் பண்ண டீடெயில்ஸ் எல்லாமே ஒன் டைம் காமிக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இது பண்ணிக்கிறீங்களான்னு நல்லா செக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு டைம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷனை அதுக்கப்புறம் மாற்ற முடியாது, அதுக்கப்புறம் தேவையில்லாத அலைச்சல் தான். ஸோ ரொம்ப எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு டைம் நல்லா உட்காந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. செக் பண்ணிவிட்டு இல்லை ஏதாச்சும் தப்பாக டைப் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த திருத்த அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக் போயிடும். ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் வந்துக்கலாம். இல்லை எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்ட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த உறுதி செய் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. உறுதி செய் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி குறிப்பு எண் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர். இந்த நம்பர் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நம்பரை வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கும் இந்த நம்பர் இந்த குறிப்பெண் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ மெசேஜை வந்து டெலிட் பண்ணிடாதீங்க. சம்டைம்ஸ் நிறைய பேர் தெரியாமல் டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்ருப்பாங்க. ஸோ நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்பரை வந்து ஒரு நோட் புக்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, ஃப்யூச்சருக்காக எழுதி வச்சுங்க. இது மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எப்படி வந்து உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது அப்படின்னா TNPDS-ஓட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு இங்கே மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா குறிப்பு எண் கேட்குது. அப்படியே அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் டிஸ்பிளே ஆச்சு பார்த்திங்களா, அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த பதிவு செய்ய அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இது டிஸ்பிளே பண்ணும். இப்போ என்னோடய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸோட இது பார்த்திங்க அப்படின்னா நாலு ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டு விட்டது, ஆவண சரிபார்ப்பு, துறை சரிபார்ப்பு, தாலுக்கா வழங்குதல், அதிகாரியின் ஒப்புதல். ஓகேங்களா. ஃபஸ்ட் என்னென்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும்னு இந்த ஃபஸ்ட்டு டிக் மார்க் வந்துடும். செகண்ட் டிக் மார்க் பார்த்திங்கன்னா உங்களோட நீங்கள் சப்மிட் பண்ண ஆவணம்லாம் கரெக்டாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் மூணாவதாக துறை சரிபார்ப்பு, துறையில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கிற ஒரு அதிகாரி வந்து ஒப்புதல் வாங்கணும். அந்த அதிகாரி ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் இந்த இதுவும் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்ணப்ப பதிவிறக்கம் ஆர் டவுன்லோட் அப்ளிகேஷன் இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நாலுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து எந்த மாவட்ட வளங்கள் அலுவலர் யார், கடைக்காரரோட பேர் என்ன, அந்த ரேஷன் ஷாப்பில் இருக்கிற கடைக்காரரோட பேர் என்ன, கடைக்காரரோட கைபேசி என்ன அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்பிளே ஆயிரும். அதுபோக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் ஷாப்புக்கு வராது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸில் வந்து போயிடும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும், தாலுக்கா ஆஃபீஸ்க்கு வந்து உங்களோட ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் ஆகி வந்துருச்சு, 20 ரூபா கட்டிட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அப்படி நம்பர் வந்து அப்படி மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போய் உங்களோட ரேஷன் கார்டை வந்து வாங்கிக்கலாம். போகும்போது அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் கண்டிப்பாக கொண்டு போங்க. மறக்காமல் உங்களோட ஆதார் கார்டையும் எடுத்துகிட்டு போங்க ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. கொண்டு போய் காமிச்சிட்டு 20 ரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு சலான் கொடுப்பாங்க 20 ரூபா கட்டினதுக்கு. அது போக உங்களோட ரேஷன் கார்டையும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னா மினிமம் 20 நாள் இருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 60 நாள் வரைக்கும் எடுக்கும். இது பார்த்திங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு சில டைம் சில காரணங்களால் ரொம்ப லேட்டானாலும் ஆகும், ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா குயிக்காக வந்தாலும் வந்துடும். இது வந்து உறுதியாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா காமனான கொஸ்டின்ஸ். நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வந்து இங்கே டைப் பண்ணியிருக்கேன், அதை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ரேஷன் கார்டு எங்கே சென்று வாங்க வேண்டும். ஆல்ரெடி சொல்லிட்டேன், தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் 20 ரூபா பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும், மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் போயிட்டு கட்டிட்டு வாங்க முடியும். மெசேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா புதிதாக திருமணமாக இருந்தால் எவ்வாறு புதிய குடும்பத்தை பெறுவது. இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து
அப்பா அம்மா குடும்ப அட்டையில் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். கணவனுக்காகட்டும் சரி மனைவிக்காகட்டும் சரி பழைய குடும்ப அட்டையில் ஃபஸ்ட் அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் புதிய விண்ணப்ப அட்டை வந்து இந்த வீடியோ சொல்லியிருக்க மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, புதிய ரேஷன் கார்டு பெற எவ்வளோ நாட்கள் ஆகும்? நான் ஆல்ரெடி சொன்னேன் 20 நிலிருந்து 60 நாள் வரைக்கும் ஆகும். உங்களுக்கு இதில் காலத்தமிழம் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 1900 இந்த நம்பருக்கோ இல்லை 1800 4255901 இந்த நம்பருக்கோ கால் பண்ணி என்ன பிரச்சனை என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இது வந்து கஸ்டமர் கேர் நம்பர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் கஸ்டமர் கேர் எடுக்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 4 மணிலிருந்து 5 மணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குற சாதி கொடுக்குற வந்து அதிகம். ஃபோர்த்து க்வெஸ்சன் என்னென்னா, டிஎன்இ சேவை இசேவை மையத்தில் வந்து புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து ஃபோர்த் க்வெஸ்சன். கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இசேவை மையம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நாலேஜ் இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் இந்த வீடியோவில் சொன்ன ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற இசேவை மையம் போங்க, அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான சார்ஜ் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் வாங்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தென் ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஒரே வீட்டு முகவரியில் 2 குடும்ப அட்டை பெற இயலுமா? இப்போது நீங்களும் சரி, இப்போ புதுசாக கல்யாணமாக இருக்குது, நீங்களும் சரி உங்கள் அப்பா அம்மாவும் சரி ஒரே அட்ரஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட ஆல்ரெடி குடும்ப அட்டை இருக்கும். பழைய அவங்க அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஆல்ரெடி பழைய குடும்ப அட்டையை வச்சுருப்பாங்க உங்கள் அப்பா அம்மா. இப்போ வந்து புதிய குடும்ப அட்டை வந்து அதே அட்ரஸ் யூஸ் பண்ணி வாங்க முடியுமா அப்படிங்கிறது இந்த க்வெஸ்சன். கண்டிப்பாக வாங்க முடியும், ஆனால் சேமாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட் இருக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட்மார்க்னு போட்டு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க தரைத்தளத்தில் இருக்கிறாங்க, நாங்கள் வந்து மேலே மாடி இருக்கிறோம், எங்களோட டோர் நம்பர் வேறு அப்படிங்கிற வந்து அட்ரஸ் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனாவது இருக்கணும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் கேஸ் வாங்கும்போது உங்களோட அட்ரஸில் வந்து சின்னதாக ஒரு லேண்ட்மார்க் ஏதாச்சும் கொடுத்துருங்க, கொடுத்து இல்லைனா டோர் நம்பர் வந்து வேறு இருந்துச்சுன்னா வேற கொடுத்துருங்க. அப்போ வந்து அந்த கேஸ் பில் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் புது கனெக்ஷன் வந்து புது ரேஷன் கார்டு வந்து வாங்கிக்க முடியும், சேம் அட்ரஸாக இருந்தாலும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 6th க்வெஸ்சன், குழந்தையின் பெயரை சேர்க்க பிறப்பு சான்றிதழ் உபயோகப்படுத்தலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணாங்க. ஆதார் அட்டை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பிறப்பு சான்றிதழ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் குழந்தையோட வயசு அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஆதார் எண் வேணும். ஆதார் எண் இல்லாமல் வந்து உங்களோட குழந்தையோட பெயரை சேர்க்க முடியாது. நெக்ஸ்ட் 7th க்வெஸ்சன், குடும்ப தலைவராக மனைவி பெயரை உபயோகிக்கலாமா? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. குடும்ப தலைவராக வந்து மேலே தான் யூஸ் பண்ணணுமா, கணவன் பேரை தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத டவுட். அப்படி கிடையாது, மனைவி பெயரையும் பார்த்திங்கன்னா குடும்ப தலைவராக யூஸ் பண்ணிக்கலாம். 8th க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த பிறகு டாக்குமெண்ட்ஸை தாலுக்கா ஆஃபீஸில் கொடுக்கணுமா அப்படிங்கிறத வந்து 8th க்வெஸ்சன். கிடையாதுங்க, நீங்கள் ஆன்லைன் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைன் ப்ரொசீஜர். கடைசியில் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் நீங்கள் தாலுக்கு ஆஃபீஸ் போகணும். ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 9th க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, மற்ற குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் முகவரி கொடுத்துள்ள முகவரியில் இருக்க வேண்டுமா? இப்போ ஃபேமிலி ஹெட்டுக்கு வந்து ஒரு அட்ரஸ் டைப் பண்ணியிருப்போம், அந்த அட்ரஸும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்களோட அட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குடும்பத்தலைவர் நான், என்னோடய ஒய்ஃபு ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் என்னோடய ஹெட்டோட அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது இந்த 9th க்வெஸ்சன். அப்படி தேவை கிடையாதுங்க, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10th க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, குடியிருப்பு சான்றின் முகவரியும் குடும்பத் தலைவரின் முகவரியும் ஒரே போல் இருக்க வேண்டுமா? கடைசியில் லாஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கோம், நான் சொன்னேன் இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் அப்படின்னு சொன்னேன். அந்த ஆப்ஷனில் இருக்கிற முகவரியும் குடும்பத் தலைவரின் முகவரியும் ஒரே போல் இருக்க வேண்டுமா அப்படிங்கிறது அந்த க்வெஸ்சன். கண்டிப்பாக இருக்கணுங்க. நீங்கள் அந்த குடியிருப்பு சான்றிதழ் எந்த ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறீங்களோ அது அந்த ப்ரூஃபில் இருக்கிற நேமும் அட்ரஸும் குடும்பத் தலைவரோட நேமும் அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகும், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ரிஜெக்ட் ஆகிடும். இது வந்து கேர்ஃபுல்லான நோட் பண்ண வேண்டிய க்வெஸ்சன். நெக்ஸ்ட் 11th க்வெஸ்சன், குடும்ப பிரச்சனை காரணமாக பழைய குடும்ப அட்டையிலேருந்து பெயர் நீக்க மறுக்கிறார்கள் என்றால் என்ன செய்வது? இது வந்து காமனாக நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, லவ் மேரேஜ் பண்ணிடுவாங்க, பண்ணதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து அவங்களோட பேரை வந்து குடும்ப அட்டையிலேருந்து நீக்கிறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் எப்படி புதிய குடும்ப அட்டை வாங்குறது அப்படிங்கிறது வந்து காமனாக கேட்குற எல்லோரும் கேட்குற க்வெஸ்சன். இதுக்கான ஆன்சர் என்னென்னா, ஆன்லைனில் வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் லோக்கல் தாலுக்கா ஆஃபீஸ் விசிட் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனையை வந்து சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மூலமாக வந்து ஈஸியாக உங்கள் பழைய அட்டையில் இருக்கிற நேம் நீக்கிட்டு புதிய அட்டையில் வந்து நீங்கள் நேமை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை புதிய அட்டை வந்து விண்ணப்பித்துக்கலாம். 12th க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, புதிய குடும்ப அட்டை பெற தாலுக்கா அலுவலகம் செல்லும்போது என்ன என்ன கொண்டு செல்ல வேண்டும்? இப்போ உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போய் தான் வாங்கணும். அப்படி போகும்போது அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் கொண்டு போயிருங்க. நீங்கள் அப்ளை பண்ணோன்னே ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் வந்திருக்கும், அந்த ரிசிப்ட் அந்த நம்பரை வந்து கொண்டு போயிருங்க. அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டையும் எதுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நீங்கள் கொண்டு போயிருங்க. 3rd, வாடகை வீட்டில் குடியிருப்போர் என்ன ஆவணம் பதிவேற்றம் செய்ய வேண்டும்? இப்போ எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், நான் என்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருந்தீங்கன்னா அந்த வாடகை ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேஸ் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ் கனெக்ஷனில் உங்களோட அந்த வாடகை வீட்டோட அட்ரஸ் இருந்துச்சுன்னா அந்த கேஸ் கனெக்ஷன் அட்ரஸ் யூஸ் பண்ணியும் வந்து நீங்கள் புதிய ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் சொல்லிட்டேன். இது போக உங்களுக்கு ஏதாச்சும் வேறு சில க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்குமா, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.